ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப் டெச் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நடந்த எக்ஸாம் கொஸ்டினோட அஃபிஷியல் ஆன்சர்க்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் ஒன் டூ ஃபிஃப்டி கொஸ்டினை மட்டும் வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன் அதுக்கான பார்ட்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்து படிச்சுக்கோங்க கூட்டுறவு என்றால் பொருளாதாரத்தை உள்ளடக்கிய வாழ்வியல் நடைமுறை என கூறியவர் ஆப்ஷன் பி பிஹெச் கால்ஸ்மேன் கூட்டுறவின் தத்துவம் மற்றும் பொருளாதாரம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ மில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு பண்டைய காலம் முதல் கூட்டுறவு தத்துவத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியுள்ளார் என்ற குறிப்பு எந்த நூலில் உள்ளது ஆப்ஷன் ஏ அர்த்தசாஸ்திரம் கவுடில்லியர் கூட்டுறவு என்ற சொல் எந்த மொழியை சார்ந்தது ஆப்ஷன் ஏ லத்தின் கூட்டுறவு தத்துவத்தின் முதல் பருவம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை சில்லறை ரொக்கத்திலிருந்து செய்யப்படும் செலவு ஆப்ஷன் பி தபால் மற்றும் தந்தி செலவு ரொக்க பச்சிருப்பு என்பது ஆப்ஷன் ஏ செல்லேட்டின்படி வரவு இருப்பு அனாமத்து கணக்கில் வரவு இருப்பு தோன்றுவது ஆப்ஷன் சி இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் அலுவலக தட்டச்சு பொறியை சீர்செய்ய செலவு தொகையை பற்று வைக்க வேண்டியது ஆப்ஷன் சி பழுதுபார்ப்பு கணக்கில் வருவாயின செலவு பயன் தருவது ஆப்ஷன் சி நடப்பு ஆண்டுக்கு வங்கி என்ற சொல் கிரேக்க மொழியின் வார்த்தை பேங்குவிலிருந்து எடுக்கப்பட்டது இதன் பொருள் ஆப்ஷன் ஏ மேஜை இந்திய அரசின் வேளாண்மை குழுவின் பரிந்துரைப்படி வேளாண் விவசாயிகளின் கூட்டுறவு சங்கம் தொடங்கிய வருடம் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இந்திய அரசாங்கம் கூட்டுறவுத்துறையில் இருந்த ஒரு குழுவை அமைத்து மலைவாழ் மேம்பாட்டிற்காக யார் தலைமையின் கீழ் அமைத்தது ஆப்ஷன் ஏ திரு பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வேளாண்மை கடன் மற்றும் கிராமத்தின் முன்னேற்றம் என்ற குழுவின் மறு ஆய்வின் அறிக்கையை சமர்ப்பித்தது ஆப்ஷன் சி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவை நிதி நிறுவன மேம்பாட்டிற்காக திரு எம் நரசிம்மன் தலைமையில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தக்காவி கடன் மற்றும் கூட்டுறவு கடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சமூக அபிவிருத்தி மற்றும் ஒத்துழைப்பு அமைச்சரின் தலைவர் ஆப்ஷன் சி திரு பிபி பட்டேல் கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு பணி கூட்டுறவு நிர்வாக குழுவிற்கு முக்கியமான பணி ஆப்ஷன் டி இவை அனைத்தும் உறுப்பினர்களுக்கு பங்காதாயம் வெளியிட எவ்வகை தீர்மானம் தேவை ஆப்ஷன் ஏ சாதாரண தீர்மானம் கொடுக்கப்பட்டவைகளில் எது கட்டண நிலுவைக்கான வெளி காரணங்கள் ஆப்ஷன் சி வேளாண்மை பயிர்களின் இழப்பீடு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறில் வாடிக்கையாளர்களின் சேவை தரத்தை உயர்த்த ஒரு உயர்மட்ட குழு இந்திய ரிசர்வ் வங்கியின் யார் தலைமையின் கீழ் அமைத்த அதன் அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியிட்டது ஆப்ஷன் டி கே பூரியா கீழே குறிப்பிட்டுள்ளதில் எவை சொத்தின் வகைகள் இல்லை இதுக்கு ஆப்ஷன் ஏ தரமான சொத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி ஏ வந்து வேளாண்மை உற்பத்தியாளர்களின் பேரம் பேசும் திறனை விற்பனை கூற்றுவு சங்கங்கள் அதிகரிக்க செய்கின்றது இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பேரம் பேசும் திறனை மேம்படுத்துவது கூற்று விற்பனை சங்கத்தின் ஒரு முதன்மையான நோக்கமாகும் கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கீழ்க்கண்ட வச்சில் எவை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு இது ரெண்டுமே சரியாக பொருந்தியிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நிகர லாபம் டேஷ் கணக்கில் கணக்கிடப்படுகிறது ஆப்ஷன் டி லாப நட்ட கணக்கு கொள்முதல் உத்தரவு செலவு எவற்றை உட்கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ போக்குவரத்து செலவு கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை விற்பனை ரூபாய் நாற்பதாயிரம் மாறுபடக்கூடிய செலவுகள் ரூபாய் இருபதாயிரம் நிலையான செலவுகள் ரூபாய் பதினாறாயிரம் ஆகியவற்றை கொண்டு பிவி விகிதத்தை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து சரியான விடை வருமானத்திற்கு மேல் அதிக செலவு என்பது ஆப்ஷன் ஏ நட்டம் யார் ஒரு பொருளின் மீது சட்டப்படி செல்லக்கூடிய ஒரு அடகை உருவாக்க முடியாது ஆப்ஷன் டி பிணையாளர்கள் ஒப்பந்தத்தில் ஈடுபட தகுதியற்றவர்கள் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி சட்டப்படி தகுதி இல்லாதவர்கள் கூட்டுறவு கணக்கு பதிவிலில் எந்த இடைவெளியில் இருப்பு கட்டப்படுகிறது ஆப்ஷன் பி மாதம் ஒரு முறை நுண்ணிய பொருளாதாரம் என்பது இதனுடன் தொடர்புடையது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று சரி வேலைவாய்ப்பு நிலை விலைகளில் ஏற்படும் பொதுவான மாற்றங்கள் இது ரெண்டுமே சரி டேஷ் நடப்பு பக்கத்தில் உள்ள எந்த மாற்றத்தையும் நீக்க உதவுகிறது ஆப்ஷன் ஏ கண்ட்ரோல் பிளஸ் இசட் கட் காப்பி பேஸ்ட் ஆகியவை டேஷ் மெனுவில் தோன்றும் ஆப்ஷன் சி எடிட் தகவல் தொடர்பு டேஷ் எனப்படும் ஆப்ஷன் பி சாஃப்ட்வேர் அலுவலகங்களில் இணைக்கப்படும் கணினி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி லேன் இங்கிலாந்து கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம் டேஷ் ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குடியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்திருக்குன்னு சொல்லி ஒரு பொருத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஃபோர் த்ரீ ஒன் டூ சரி அதாவது பால் கூட்டுறவுகளுக்கு டென்மார்க் வந்து சரியான விடை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விற்பனை கூட்டுறவுகளுக்கு கனடா வந்து சரியான விடை நுகர்வோர் கூட்டுறவுக்கு இங்கிலாந்து கடன் கூட்டுறவுகளுக்கு வந்து ஜெர்மனி ஸோ ஆப்ஷன் டி நாலு மூணு ஒன்று ரெண்டு சரி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழுவை கண்காணித்தலின் நோக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிறந்த ஆட்சி முறையினை திரும்ப கொண்டு வருவது நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துகை வந்து கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்றோட பட்டியல் ரெண்டை வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரெண்டு நாலு மூணு ஒன்று வந்து சரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்டன் மாயோன் கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தொழில் புரட்சியில் சமுதாய பிரச்சனை டெரிக் டபிள்யூ டெய்லர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் இல்லட்டின் விஞ்ஞான மேலாண்மை கோட்பாடுகள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹென்ரி பாயோல் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நேராக் ஆன்சர் தான் பொது மற்றும் தொழில் மேலாண்மை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரி பார்க்கர் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று நிறுவனம் மற்றும் பணியாளர்களின் குறிக்கோள் இணைத்தலும் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ரெண்டு நாலு மூணு ஒன்று ஆப்ஷன் சி மூலப்பொருள் மேலாண்மை ஒரு நிறுவனத்துடைய டேஷை உயர்த்துகிறது ஆப்ஷன் ஏ உற்பத்தி திறன் ஒரு நபர் நிர்வாக குழுவிற்கு தேர்ந்தெடுக்கவோ அல்லது நியமனம் செய்யவோ கீழ்கொண்டவற்றில் எது தகுதியின்மை என கருதப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஒரு சம்பளம் பெறும் பணியாளருக்கு நெருங்கிய உறவினராக இருப்பது கூட்டுறவு கல்வி அளிக்கப்படுவது ஆப்ஷன் சி உறுப்பினர்கள் பணியாளர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூட்டுறவு நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்பது ஆப்ஷன் பி சேவை முதன்மை சங்கமானது கீழ்கண்டவற்றில் எதில் அடங்கும் ஆப்ஷன் ஏ மாநிலம் தொழிலாளர் குறிப்பை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் சி ராபர்ட் ஓவன் டிஏஐசிகோ விரிவுபடுத்துக ஆப்ஷன் பி தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் டிஎன்எஸ்சிஏ ஆர்டிபியால் வழங்கப்படும் சாதாரண கடனீட்டு பத்திரம் யாரால் வாங்கப்படுகிறது ஆப்ஷன் பி தனிநபர்கள் எந்த குழுவானது மத்திய நிதி ஒன்றியம் தோற்றுவிப்பதற்கு பரிந்துரை செய்தது ஆப்ஷன் சி மத்திய வங்கி விசாரணை குழு கீழ்கண்ட குழுவில் பொருத்தமில்லாத ஒன்று எது ஆப்ஷன் பி அமைப்பு ஐசிஎம்மின் இன் விரிவாக்கம் ஆப்ஷன் சி கூட்டுறவு மேலாண்மை இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி கொஷன்ஸை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்